வேலை வாய்ப்பு அளிப்பதாக கூறி பாஜக மற்றும் விடியா திமுக அரசு இளைஞர்களை ஏமாற்றியிருப்பதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்கள் அவை உறுப்பினருமான சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி வி கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் அதிமுக மாநிலங்கள் அவை உறுப்பினருமான சி வி சண்முகம் வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அவியூர், நாட்டார்மங்கலம் உள்ளிட்ட 20 மேற்பட்ட ஊராட்சிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது பேசிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் அதிமுக மாநிலங்கள் அவை உறுப்பினருமான சி வி சண்முகம் பிரதமருக்கு குஜராத் தான் இந்தியா என்றும் இந்தியாதான் குஜராத் என்றும் கடுமையாக சாடினார். தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டுமே பிரதமர் தமிழ் மொழி குறித்து பேசுவதாகவும் அவர் விமர்சித்தார். தேர்தல் பரப்புரையில் மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குஜராத் தான் இந்தியா, இந்தியா தான் குஜராத். அவருக்கு தமிழ்நாடு இங்கே வரும்போது தான் தமிழ்நாடுன்னு தமிழ்னு சொல்லுவார். நேற்றுலாம் பார்த்துருப்பாங்க, தமிழ் தொன்மையான மொழி, எனக்கு கஷ்டமா இருக்குது வருத்தம். இங்கே வரும்போது தான் சொல்லுவார். மலையாளத்துக்கு போனா, கேரளால போனா மலையாளம் தொன்மையான மொழி, அழகான மொழி. ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு அருமையான மொழி. ஆனா எல்லாருக்கும் என்ன கொடுப்பாரு? மோடி அல்வா தான் கொடுப்பாரு, அல்வா தான் கொடுப்பாரு. எதுவும் 10 கிடையாது. இந்த 10 காலத்துல தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சிகளும் கிடையாது, எந்த திட்டங்களும் கிடையாது, எந்த தொழிற்சாலையும் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. இந்த நாட்டார் மகத்துல நான் கேட்கிறேன், இந்த 3 ஆச்சு ஸ்டாலின் அரசு, யாருக்காவது மாநிலத்துல இருந்து ஒரு அரசு வேலை வாய்ப்பு யாருக்கா கிடைச்சிருக்குதா? அந்த ஊர்ல உங்க வீட்டுல யாருக்கா கிடைச்சிருக்குதா? ஒரு ஆளுக்கு மத்தியில 10 மோடி அரசுல யாருக்கா வேலை கிடைச்சிருக்கா? மத்திய அரசாங்கம் வேலை கிடைச்சிருக்குதா? அப்புறம் படிச்ச அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுது? 13 வேலை மத்திய அரசாங்கத்துல சும்மா இருக்கு, 3 வேலை மாநிலத்துல ஸ்டாலின் அரசுல சும்மா இருக்குது. என்ன சொன்னா ஸ்டாலின், நான் ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 2 பேருக்கு வேலை கொடுப்பினார், குத்துட்டாரா? மோடி என்ன சொன்னாரு? ஆண்டுக்கு 2 பேருக்கு வேலை கொடுப்பினார். எல்லாம் வாயால தான் சொல்றது, எல்லாம் வாயால. அம்பானி என்ற தனி நபருக்காக மக்கள் வரிப்பணத்தில் சர்வதேச விமான நிலையத்தை அமைத்து கொடுத்ததுதான் பிரதமரின் சாதனை என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கடுமையாக சாடினார். அம்பானி உனக்கு கல்யாணத்தை எவ்வளவு? நமக்கு ஒரு குண்டுமணி தங்கம் இல்ல தாலிக்கு. எவ்வளவு தெரியுமா கல்யாண செலவு? கிட்டத்தட்ட 50,000 கோடி. எவ்வளவு? ஒரு கல்யாணத்துக்கு செலவு 50,000 கோடி. ஆனா இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு, தங்கம் வாங்க முடியாத இருக்கிற தாய்மார்களுக்கு 1 தங்கத்தை கூட கொடுக்க வக்கற்ற அரசு. இன்னைக்கு ஒரு தனிநபர் 50,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்றாங்க. யார் விட்டு பணம்? உங்களுடைய பணம், சரி பணம். சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்கி கொடுத்த அரசு இந்த மோடி அரசு. விடியா திமுக ஆட்சியில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை மற்றும் சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் உயர்ந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார். எல்லா கட்டணமும் உயர்த்திட்டாங்க. மின்சார கட்டணம் 2 உயர்த்திட்டாங்க. ஏற்கனவே 500 கட்டினா இன்னைக்கு 3,000 ரூபான்றான். 3,000 கட்டணவனுக்கு 5,000 6,000. அவன் என்னதான் கணக்கு எடுக்கிறான், எப்படிதான் ரீடிங் பண்றான்னே தெரியாது. என்ன சொன்னார் முதல்வர்? நான் ஆட்சிக்கு வந்தா மாசம் கணக்கு எடுப்பார். இப்ப மாசம் எடுக்கிறாரா? கணக்கு என்ன கணக்கு எடுக்கிறானே தெரியல. வரான் உச்சத்துக்கு வாயில் 5,000, 10,000, 3,000, 2,000. வீட்டு வரி உயர்ந்து போச்சு. எல்லா குடிசைக்கு குப்பை, குடிசை வரி, குடிசை வீட்டு கூட வரி போட்டாச்சு. கடைகளுக்கு எல்லாம் வரி உயர்ந்து போச்சு. எல்லா கடைக்கும் வரி உயர்ந்து போச்சு. குப்பைக்கு வரி போட்டிருக்குது. பால் விலை உயர்ந்து போச்சு. பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்து போச்சு. நீ வீடு வாங்க முடியாது, வீடு விற்க முடியாது, நிலம் வாங்க முடியாது, நிலம் விற்க முடியாது. நில மதிப்பு உயர்ந்து போச்சு. பத்திர கட்டணம் உயர்ந்து போச்சு. வண்டி வாகனம் வாங்கினா அதுக்கான வரியும் உயர்த்திட்டாங்க. சாலையில் நடந்து போனால் அந்த சாலைக்கும் வரியும் உயர்த்திட்டான். இப்படி எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்குது, எல்லா வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது, எல்லா கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது.